புல்வாமா தாக்குதலில் தொடர்புடைய 19 பயங்கரவாதிகளில் 8 பேர் கொல்லப்பட்டு விட்டதாக ஜம்மு காஷ்மீர் காவல்துறை தகவல். தாக்குதலில் தொடர்புடைய 7 பயங்கரவாதிகள் சிறையில் இருப்பதாகவும் மேலும் 4 பேர் பாகிஸ்தானில் பதுங்கியிருப்பதாகவும் தகவல். 2024 மக்களவைத் தேர்தலில் பாஜகவுக்கு எந்த கட்சியும் போட்டியே இல்லை என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேட்டி. சட்டப்பேரவை தேர்தல்களுக்கு பிறகு ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்குவது குறித்து முடிவெடுக்கப்படும் எனவும் தகவல். உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசியில் ராகுல்காந்தியின் விமானம் தரையிறங்க அனுமதி மறுக்கப்பட்டதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. மாநில அரசின் அழுத்தம் காரணமாக தரையிறங்க அனுமதி மறுக்கப்பட்டதாகவும் விமர்சனம். தமிழ்நாடு மின்சார வாகன கொள்கை 2023 வெளியிட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பிபிசி தொலைக்காட்சியின் டெல்லி அலுவலகத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை. மும்பையில் உள்ள அலுவலகத்திலும் காலை 11:30 மணி முதல் ஐடி ரெய்டு. வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு முழுமையாக ஒத்துழைப்பதாக பிபிசி தரப்பில் விளக்கம். நிலைமை விரைவில் சரி செய்யப்படும் என நம்புவதாகவும் ட்விட்டரில் பதிவு. அம்பாலால் குரூப், அசோக் ரெசிடென்சி, ஆதித்யாராம் குழுமம் உட்பட 4 நிறுவனங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை. சென்னையில் 11 இடங்களில் காலை முதல் ரெய்டு. சென்னை ஆழ்வார்பேட்டை வீனஸ் காலனியில் உள்ள ரேடியன்ஸ் நிறுவன நிர்வாக இயக்குநர் வருண் மணியனின் வீட்டில் ஐடி ரெய்டு. போரூர் அடுத்த ஐயப்பன் தாங்கலில் உள்ள அசோக் ரெசிடென்சியில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து நாளை முதற்கட்ட பிரச்சாரத்தை தொடங்குகிறார் இடைக்கால பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. இரண்டாம் கட்ட பிரச்சாரத்தை வரும் 24-25 தேதிகளில் மேற்கொள்கிறார். கேரள மாநிலம் பாலக்கோடு அருகே வெடிவைத்து ஏடிஎம் இயந்திரத்தை தகர்த்து கொள்ளை முயற்சி. ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் வைக்கப்பட்டிருந்த அறை திறக்காத நிலையில் அலாரம் ஒலித்ததால் தப்பியோடிய முகமூடி திருடன். சென்னை எத்திராஜ் கல்லூரி அருகே காதலர் தினத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து துண்டு பிரசுரங்களை விநியோகித்துக் கொண்டிருந்தவர்களை கண்டுகொள்ளாமல் சென்ற கல்லூரி மாணவிகள். துண்டு பிரசுரங்கள் விநியோகித்தவர்களை அப்புறப்படுத்திய காவல்துறையினர். தென்காசி காதல் திருமண விவகாரத்தில் காப்பகத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ள குர்த்திகா பட்டேலை அவரது தாத்தாவுடன் அனுப்ப உயர்நீதிமன்ற மதுரை கிளை மறுப்பு. வழக்கு விசாரணை நிலுவையில் உள்ளதால் சம்பந்தப்பட்ட பெண்ணை அனுப்பினால் விசாரணையை அது பாதிக்கும் என்ற அரசு தரப்பின் வாதத்தை ஏற்று உத்தரவு. கும்பகோணம் அருகே தாராசுரம் ஐராவதீஸ்வரர் ஆலய பூங்காவுக்கு மேலத்தாளம் முழங்க தாலியை எடுத்து வந்த ஹிந்து அமைப்பினர். பூங்காவில் காதலர் தினம் கொண்டாட வந்தோருக்கு திருமணம் செய்து வைக்க வந்தவர்களை எச்சரித்து அனுப்பிய போலீசார். திருப்பத்தூர் அருகே இருக்கைகள் கிழிக்கப்பட்டும் கண்ணாடி உடைக்கப்பட்டும் சந்தேகத்திற்குரிய வகையில் நிறுத்தப்பட்டிருந்த கேரள பதிவு எண் கொண்ட கார் பறிமுதல். ஓட்டுநரை கைது செய்து போலீசார் விசாரணை. சேலம் மேட்டூர் அருகே தனியார் கல்லூரி மாணவிகள் சென்ற வேன் மீது கார் மோதி விபத்து. 2 மாணவிகள் உட்பட 5 பேர் காயம். திருவண்ணாமலையின் தேனிமலை பகுதியில் எஸ்பிஐ வங்கி ஏடிஎம் கொள்ளை தொடர்பான புதிய சிசிடிவி காட்சி. ஏடிஎம் மையத்தில் கொள்ளையடித்துவிட்டு கொள்ளையர்கள் வெளியே வந்த காட்சி சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. நாகப்பட்டினம் நம்பியார் நகர் கடற்கரையோரம் ஒதுங்கிய சீன நாட்டு கேஸ் சிலிண்டர். இந்திய கடலோர காவல்படை கியூ பிரிவு போலீசார் தீவிர விசாரணை. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே விவசாய வீட்டிற்குள் பதுங்கிய கரடி பிடிபட்டது. சுமார் 8 மணி நேரத்திற்கு மேல் போராடி மயக்க ஊசி செலுத்தி பிடித்த வனத்துறை. கோவை மாவட்டம் கண்ணம்பாளையம் அருகே மின்கம்பியில் உரசியதால் சோளத்தட்டு ஏற்றி சென்ற லாரியில் தீ விபத்து. ஜேசிபி வாகனம் மூலம் சோளத்தட்டுகளை கீழே தள்ளி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்த தீயணைப்புத் துறையினர். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஒப்படைப்பு. அங்கீகரிக்கப்பட்ட கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் ஒப்படைக்கப்பட்டது.
கள்ளக்குறிச்சி அருகே மாணவர்களின் கற்றல் திறனை ஊக்குவிக்க காவலர் போல உடையணிந்து வந்து பாடம் நடத்திய ஆசிரியை. மாணவ மாணவிகளும் டாக்டர், தபால் ஊழியர், விவசாயி உள்ளிட்ட வேடங்களுடன் வந்து கல்வி கற்ற காட்சி. சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் போதை ஆசாமி ரகளை. கை கால்களை கட்டிப்போட்டு உடலில் தண்ணீர் ஊற்றி போதையை தெளிய வைத்து மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போலீசார். கோவை அருகே நெடுஞ்சாலையில் உள்ள அம்மன் கோயிலில் கடப்பாறை மூலம் முண்டியலை உடைத்து பணம் திருட்டு. இரவில் கைவரிசை காட்டிவிட்டு பணத்துடன் தப்பிய இரண்டு பேரை சிசிடிவி காட்சிகளை கொண்டு தேடுகிறது காவல்துறை. காதலர் தினத்தை கொண்டாட கொடைக்கானலில் குவிந்த காதல் ஜோடிகள் கை கோர்த்தபடி பிரையன் பூங்கா உள்ளிட்ட பல்வேறு இடங்களையும் சுற்றி பார்த்தனர். வட பசிபிக் கடலில் அமெரிக்க எல்லை அருகே 7 மணி நேரம் பறந்த ரஷ்ய அணுகுண்டு வீச்சு போர் விமானம். வழக்கமான பயிற்சியிலேயே போர் விமானம் ஈடுபட்டதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் விளக்கம். பயணிகளுடன் நடுவானில் திடீரென குலுங்கிய ஏர் சீனா விமானம். அச்சத்தில் பயணிகள் கூச்சலிட்ட வீடியோ.